2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் திமுகவின் முன்னாள் அயலக அணி முக்கிய அதிகாரி மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயல் அடித்தது. அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி சினிமா வட்டாரத்திலும் ஜாஃபர் சாதிக்கின் கைது பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் ஜாஃபர் சாதிக் அரசியல் பிரமுகர்கள் மட்டுமின்றி சினிமாவிலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்துள்ளார். அதோடு மற்ற பல தொழில்களையும் தொடங்கியுள்ளார். இவரது கைதிற்கு பிறகு ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமாக இருந்த பலரும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் விசாரணை வளையத்திற்குள் வந்தனர். ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் அவர் வெளிநாடுகளுக்கு பல போலி பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி அடிக்கடி சென்று வந்துள்ளார் என்பதையும், அவருடன் சில அரசியல் முக்கிய பிரமுகர்களும் சென்று வந்துள்ளனர் என்பதையும் அதிகாரிகள் கண்டறிந்ததாக செய்திகள் வெளியானது. அதோடு ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் விசாரணை வளையத்திற்குள் சிக்க தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளரும் நடிகராகவும் உள்ள அமீரும் விசாரணை வளையத்திற்குள் வந்தார். ஏனென்றால் ஜாஃபர் சாதிக் அமீர் இணைந்து பல தொழில்களை தொடங்கியுள்ளனர் என்றும், அமீரின் இயக்கத்தில் ஜாஃபர் சாதிக்கின் தயாரிப்பில்தான் சில திரைப்படங்களை அமீர் இயக்கியுள்ளார் என்பதும் சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்தார் அமீர். இருப்பினும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அமீரை அழைத்து விசாரணை நடத்தினர். அது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக்கின் மனைவி வங்கிக் கணக்கிலிருந்து அமீருக்கு 1 கோடி ரூபாய் வந்ததாகவும் சமீபத்திய விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் அதனையும் அமீர் மறுத்துள்ளார். அமீர் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதால் சமீபத்தில் கூட அமீர், எனக்கும் நடக்கும் பிரச்சனைகளை பார்த்தால் நானும் விரைவில் அரசியலுக்கு வந்தாலும் வந்துவிடுவேன் போல என்று கூறி பெரும் பேசுபொருளாக மாறினார். ஜாஃபர் சாதிக்கின் வழக்கிற்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற வகையில் ஒரு பிம்பம் காட்டப்பட்டாலுமே ஜாஃபர் சாதிக்கிற்கு அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு குறுகிய காலத்தில் எப்படி வழங்கப்பட்டது, அதுவும் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி எப்படி வழங்கியது என்ற கேள்விகளும் இதற்கு பின்னால் அதிகாரம் படைத்தவர்களின் கை நிச்சயமாக ஓங்கியிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. ஜாஃபர் சாதிக்கை தொடர்ந்து அவரது சகோதரரையும் அமலாக்கத்துறை கைது செய்த நிலையில் தற்போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்த அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிக்கு சொந்தமான 55.30 கோடி மதிப்பீட்டிலான சொத்துக்களை முடக்கியுள்ளது. இதில் 14 அசையா சொத்துக்களும் JSM ரெசிடென்சி, சொகுசு பங்களா, ஜாக்குவார், பென்ஸ் என 7 சொகுசு வாகனங்களும் அடங்கும். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோவில் ஜாஃபர் சாதிக் தனது நட்சத்திர ஹோட்டலை திமுகவின் முக்கிய அமைச்சரான சேகர் பாபுவை வைத்து திறக்கிறார். மேலும் இந்த விழாவில் இயக்குனர் அமீரும் கலந்து கொள்கிறார். இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அதோடு எத்தனை கும்பாபிஷேகம் நடத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது என்று சேகர் பாபுவை விமர்சித்தும் பல நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.